Hi, hello guys. Classic Gamma Fitness. So, tapon this. A few moments later. Hi, hello guys. Naan unga Logan. Classic Gamma Fitness. Naam inga paakapora topic enna? Ippoda fat vandu korikkiradhukku namba basic oda naala oda paakaporam. Okay va? நம்ம இப்போ வந்து விசிஎஃப் பண்றதுக்கு ஒரு ஷர்ட் ஒரு டி-ஷர்ட் போடும்போது நமக்கு அந்த தூரத்து அந்த லுக்கிங் வந்து காட்டுறதுக்காக அந்த விசிஎஃப் காட்டுறதுக்காக பேசிக் ரொம்ப ஹெவியான ஒர்க் இல்ல பேசிக் ஒர்க் மட்டும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே நீங்க வந்து இப்போ வந்து இப்போ விசிஎஃப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கூட நாம பார்க்க போறோம் ஓகேவா அது மாதிரி நம்ம இந்த மாதிரி சிட் அப் பெஞ்ச் ஒன்னு இருக்கும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ற மாதிரி பெஞ்ச் இருக்கு ஓகேவா இந்த சிட் அப் பெஞ்ச் இருக்கும் இது வந்து நீங்க ஆல் ஜிம்ல இருக்கும் ஓகேவா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேசிக் மட்டும் தான் சொல்றேன் ஹெவியான ஒர்க் அவுட் இல்ல பேசிக் இப்படி உட்காந்து எப்படி பண்றது நான் அடுத்த அடுத்த ஸ்டெப்ல உங்க சொல்றேன் சரி வாங்க இப்படி பொறுமையா உட்காந்து நம்மளோட அப்பர் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு லோயர் வந்து லோயர் மட்டும் ரொட்டேட் பண்ண போறோம் நம்ம கை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஸ்ட்ரைட்டா பார்க்கணும் ரொம்ப ரொட்டேட் பண்ண வேண்டாம் லைட்டா மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஓகே நீங்க இப்போ ஒர்க் அவுட்னா பேசிக் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க ஓகே ஒரு வார்ம் அப் மாதிரி சின்ன வார்ம் அப் மாதிரி இப்போ அதே சின்னதா ஒரு வார்ம் அப் மாதிரி அதே மாதிரி தான் அதே ஸ்டாண்டிங் பொசிஷன்ல ஹிப் மட்டும் ரொட்டேட் பண்ண போறோம் ஓகேவா அப்பர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஹிப் மட்டும் ரொட்டேட் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் நான் சொல்லி கட்டிடுறேன் வாங்க அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பத்து அதே மாதிரி தான் செகண்ட் அதே மாதிரி பண்ண போறோம் பாத்துக்கோங்க இதே மாதிரி கை ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு லோயர் மட்டும் ரொட்டேட் பண்ண போறோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதுக்கு அதுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லை நான் செட்டப் சொல்ல பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனில் கட் அவுட்டில் பண்ணுறோம் ஓகே நீங்க வந்து இப்போ வந்து ஹிப் ஒர்க் அவுட்டான பேசிக் ஒரு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி ரெண்டு ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க ஓகேவா ஜஸ்ட் பேசிக் மட்டும் தான் ஓகே வாங்க இப்போ அடுத்த அடுத்த ஒர்க் அவுட்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம போக கொஞ்சம் வெயிட் தூக்குற மாதிரி வெயிட் கொஞ்சம் லைட்டான வெயிட் தூக்குற மாதிரி ஒர்க் அவுட் வரும் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கலாம் லைட் ஹிட்டர் சொல்லி தரேன் கலப்பட வேண்டாம் சரி வாங்க போகலாம் ஓகே நம்ம இப்போ கூடனா ஷேடோ பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு வந்து இது இந்த பார் மாதிரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் அதே ரொட்டேட் பொசிஷன்லாம் இந்த ஐடி உள்ள பார் ஓகேவா இப்போ நம்ம பொறுமை பண்ணுறேன் பார்த்துக்குங்க எதுவும் இல்லை ஓகேவா பார் பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் மேலே அப்புறம் தூக்கி இந்த நெக்கில் இந்த நெக்கில் நெக்கில் வச்சு கட்டுங்க பாருங்க கைஃபில் பிடிச்சிங்க ஓகேவா பிடிச்சிட்டு நம்ம அப்பர் படி மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் ஓகேவா வேறு எதுவும் இல்லை எந்த சான்சஸ் பண்ணுறதில்ல அப்பர் படி மட்டும் ரொட்டேட் பண்ண போகிறோம் பாத்துக்கங்க முடிஞ்சலை திரும்புங்க ரொம்ப திரும்ப வேண்டாம் ஓகேவா இப்படி ஃபுல்லா திரும்பாதீங்க இப்படி திரும்பினா ஃபுல்லா நம்ம லெக் இங்க லெக் பாருங்க ஃபுல்லா திரும்புறோம் நம்ம ஓகேவா இப்படி திரும்ப கூடாது ஓகேவா அதனால பெயின் ஆரம்பிச்சிடும் ஓகேவா அப்பர் மட்டும் ஓகேவா அப்பர் மட்டும் ரெடி பண்ணணும் முடிஞ்ச ரெடி பண்ணுங்க ஓகேவா ஓகேவா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் பண்ணால் பண்ண போதும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து ஹிப்பு இந்த ஹிப்போட சைஸை வீசி பண்ணுறதுக்கு நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம் இதுக்கு மேலே நம்ம பிளேட் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா நம்ம ஈஸியாக கிடைக்கிற திங்ஸ் தான் பார் பிளேட் ஓகேவா இது வீட்லேயும் பண்ணிக்கலாம்
ஜிம்ல போயிங்களா ஏனா ஓகேவா அதிகமா வந்து நம்ம வந்து வீட்ல இருந்து அதிகமா பார் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா பைசெப்ஸ்க்காக பார் அந்த பிளேட் வச்சிருப்பாங்க அதனால அதிகமா யூஸ் பண்ற இடத்துல தான் பார் பிளேட் தினமான ஒர்க்அவுட் சொல்றேன் இது வீட்லயும் பண்ணிக்கலாம் ஜிம்ல பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம தேர்ட் ஒர்க்அவுட் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 10 கிலோ எடுத்திருப்பேன் ஓகேவா 10 கிலோ ஒரு ஒர்க் அவுட் ஓகேவா 10 கிலோ வெயிட் எடுத்திருப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம இப்போ ஒர்க் அவுட் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா வேறு எதுவும் இல்லை டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை இது பேசிக் ஒர்க் அவுட் தான் புதுசாக எதுவும் பண்ணுறதில்ல ஓகேவா பாருங்க கால் வந்து ஒட்டியிருக்கணும் ஓகே ரொம்ப அகலம் வச்சுருங்க ரொம்ப ஒட்டியிருக்கணும் கொஞ்சம் ஓவர் ஓகேவா அவங்க ஒட்டி வச்சுட்டு ஓகேவா இப்போ வந்து லெஃப்ட் ரைட் வந்து டவுன் பண்ண போகிறோம் பார்த்துங்க இப்படிதான் பண்ணோம் இப்போ வந்து வி ஷேப்ங்கிறதுக்கு இந்த ஒர்க் நல்லா யூஸ் ஆகும் ஓகேவா இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க வந்து ரொம்ப இப்போ வந்து ரொம்ப கீழே குவிய முடியாது அதான் என்ன பண்ணுவாங்க லைட்டாக மட்டும் பண்ணுவாங்க லைட்டாக பண்ணாமல் பரவாயில்ல அதுக்குன்னு இப்படி பண்ணாதீங்க ஓகேவா இப்போ முன்னாடி இப்படி பண்ணாதீங்க ஜஸ்ட் வந்து பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் டவுன் பண்ணுங்க கீழே குமிஞ்சுறாங்க எக்கந்து கொண்டும் இப்போ என்னால் ரொம்ப நாள் நிற்க முடியல ஓகேவா ஸோ என்னால் ரொம்ப நாள் நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒத்த பிளேட் கூட பண்ணிக்கலாம் ஓகேவா ஒத்த பிளேட் கூட பண்ணிக்கலாம் இப்போ லிஃப்ட் ஓகே லிஃப்ட் எடுத்துக்கிறோம் லிஃப்ட் வந்து 10 போட போகிறோம் பார்த்துங்க லெஃப்டில் 10 போட்டு இப்போ வந்து ரைட்டில் அதே மாதிரி 10 போட்டுங்க ஓகேவா அதனால் ரெண்டு கையில் வெயிட் தூக்கம் இல்ல அப்படிங்கிறவங்க வந்து ஒத்த பிளேட்டில் லெஃப்ட் ரைட்டு போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஓகேவா இப்போ வந்து என்னால் நின்று பண்ண முடியல அப்படி இருந்தாலும் சிட்டிங் பொசிஷன்லையும் பண்ணிக்கலாம் அந்த ஒரு நான் உங்களுக்கு அதையும் சொல்லி காட்டிடுறேன் வாங்க பார்க்கலாம் ஹிப் ஒர்க் அவுட்டுக்கான இப்போ வந்து நான் நின்று ஸ்டாண்டிங் பொசிஷன்லாம் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம சிட்டிங் பொசிஷனில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து பத்தில் தம்பிள்ஸ் எடுக்க போகிறோம் பத்தில் தம்பிள்ஸ் இது மாதிரி சிட்டிங் பொசிஷன் பெஞ்ச் இந்த மாதிரி பாருங்க ஏன்னா பிளேட்டில் சைடில் வச்சு பண்ண முடியாது அவசியம் என்னென்னா தம்பிள்ஸ் வச்சு பண்ண போகிறோம் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நம்மளால் பண்ண முடில பிளேட் வச்சு பண்ண முடில அப்படின்னா சிட்டிங் பொசிஷன் பண்ணுங்கள் நிற்க முடியும்னா அவங்களுக்கு இது மாதிரி பொசிஷன் பண்ணுற நல்லா யூஸ் ஆகும் பார்த்துங்க வந்துட்டு ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் வேறு எதுவும் இல்லை அதே மாதிரி தான் அப்பர் மட்டும் டவுன் பண்ண சைடில் எக்காந்து கொண்டு டிக்கியில் குமிஞ்சிடாதீங்க ஓகேவா டிக்கியில் குமிஞ்சு பண்ணிடாதீங்க ஜஸ்ட் நிமித்தி இப்போ மட்டும் ஓகேவா இது வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த சிட்டிங் பொசிஷனில் ஈஸியாக கொடுக்க டிப்ஸ் ஓகேவா இப்போ வந்து நம்ம லாஸ்ட் செட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பிளேட்டு யூஸ் பண்ண போகிறோம் சரி அதையும் பார்க்கலாம் வாங்க ஓகே நம்ம வந்து இப்போ வந்து ஹிப்பர் கூட லாஸ்ட் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் நம்ம தேவைப்படும் அது வந்து என்னோட மை பிரதர் வந்து நம்ம கூட போகிறோம் வசி ஓகே இப்போ நம்ம இவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது லாஸ்ட் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடைசி ஒர்க் அவுட் இதுக்கு வந்து 10 கிலோ வெயிட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எதுக்கு இப்போ எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் நீங்களே பார்த்துங்க ஓகேவா ரெண்டு பிளேட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இந்த இந்த ஆங்கிள் வந்து நின்றுக்கணும் ஓகேவா அதாவது இப்போ வந்து நான் வந்து ரைட்டு வாங்க போகிறேன் ரைட் சைடு வாங்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்துங்க அப்பர் மட்டும் தான் நான் ரொட்டேட் பண்ண போகிறேன் பார்த்துங்க ஜஸ்ட்டு கீழே வாங்கிக்கிங்க ஓகேவா ஜஸ்ட்டு கீழே வாங்கிக்கிங்க ரொம்ப ஜஸ்ட்டு மேலே வாங்கிடாதீங்க பாருங்க இப்போ அதே மாதிரி லெஃப்ட் வாங்க போகிறேன் இப்போ நம்ம ரைட்டு கொடுத்து வாங்கினா இப்போ லெஃப்ட் வாங்கி கொடுத்து வாங்க போகிறோம் ஓகேவா
அதே மாதிரி தான் டவுன் வச்சு கொடுக்கணும். ரொம்ப தான் இங்க இது ரொம்ப இப்படி மேலே வச்சு கொடுத்துறாதீங்க ஓகேவா. இப்போ ரொம்ப ஜஸ்டிங் மேலே இங்க இருங்க, இது ரொம்ப ஜஸ்டிங் மேலே கொடுக்கக்கூடாது ஓகேவா. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்டிக் கீழே இங்கே பாருங்க அப்பர் மட்டும் ரொட்டேட் பண்ணணும், ஃபுல் பாடி ரொட்டேட் பண்ணாதீங்க, அப்பர் மட்டும் பாருங்க ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ விடுறோம்னா கடைசி விட்டு பார்த்துருப்பீங்க, உங்கள் வெயிட்டுக்கு இந்த மாதிரி உங்கள் முடிஞ்ச வெயிட் மட்டும் தூக்குங்க ஓகேவா. நான் 10 கிலோ தூக்கினாலும் நீங்கள் 10 கிலோ எடுக்க வேண்டாம், உங்கள் வெயிட்டுக்கு இந்த மாதிரி வெயிட் தூக்கிங்க, ரொம்ப ஸ்கில் எடுக்க வேண்டாம் சரியா. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து லைட்டான ஒரு கூட்டம் தான், பேசிக் ஒரு கூட்டம் தான், ரொம்ப வெயிட்டெல்லாம் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஹெவியாக பண்ண வேண்டாம், பொறுமையாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாவது எனி டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே. நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வசிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து 6 பேக் பண்ணுறதுக்கு பேசிக் ஒர்க் அவுட்டானா நாலு கூட்டம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா. ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. கிளாஸ் டீச்சர்க்கு ஆதரவு கொடுங்க ஓகே. பை, டேக் கேர்.